வணக்க மக்களே, இன்னைக்கு நான் ஒரு சூப்பரான ஜாப் ஆஃபரோட தாங்க வந்து சந்திச்சிருக்கேன். ஜாப் ஆஃபரோட சொல்றதுக்கு இது வந்து ஓப்பன் சேலஞ்ச் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பரா நீங்க இருக்கீங்க, நான் படிச்சிருக்கேன்ப்பா ஆனா எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்களா? உங்களுக்கான ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது அப்படின்னு நான் சொல்வேன். ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர், அதாவது நீங்க பாக்குறீங்களா, HTML, CSS, ஜாவாஸ்கிரிப்ட், ரியாக்ட், ஆங்குலர், மீன்றது ஃபுல் ஸ்டாக்காக வந்துடும். ஸோ ரியாக்டோ ஆங்குலரோ இல்லை நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட், HTML, CSSஓ நீங்கள் தெரிந்தவர்களாக இருந்தாங்களா, டெஃபினட்டாக இந்த ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் ஹையரிங் சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இதில் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உடனே உங்களுக்கு ஒரு வேலை அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. இதை அறிவிச்ச கம்பெனி யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இம்பேக்ட் அனாலிட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு கன்சர்ன் தாங்க இப்படி ஒரு வேலை வாய்ப்பு ஓட உங்களை வந்து சந்திச்சிருந்திருக்காங்க. சரிங்களா, இந்த மாதிரி ரெகுலரா யார் யார் எங்க எங்க வேலைக்கு ஆட்களை எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றது சொல்ல வேண்டியது என்னோட வேலை. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸோ நீங்களோ உங்களோட ரிலேட்டிவ்ஸோ செட்டில் ஆகிறதுக்கு அதிகபட்சமா ஷேர் பண்ணி எனக்கும் ஹெல்ப் பண்ணி உங்களையும் ஹெல்ப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நான் சொன்னேன் இல்லையா, HTML, ஜாவாஸ்கிரிப்ட், CSS, ரியாக்ட், ஆங்குலர் இந்த மாதிரி ஏதாவது ஃபர்ம் ஒர்க்ல ஒர்க் பண்ணியிருந்தாலும் ஓகே, வெல் அண்ட் குட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியரா நீங்க வேலை பார்த்து இருந்தீங்கன்னா, இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் 2 வருஷம் நான் வேலை பார்த்திருக்கேன்ப்பா அப்படின்றவங்க, இல்ல 6 வருஷம் நான் வேலை பார்த்திருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்றவங்களும் டெஃபினட்டா இந்த ஒரு ஹேக்கத்தான்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனா நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, AI ML, அதாவது இப்போதைக்கு SaaS சாஃப்ட்வேர்ல தான் ரொம்ப பூமிங்ல இருக்கு இல்லையா, சாஃப்ட்வேர் அஸ் சர்வீஸ் அப்படின்ற ஒரு செக்டர்ல தான் இப்போதைக்கு கிளவுட் ரொம்ப பூமிங்ல இருந்துட்டு இருக்கு இல்லையா, அதுல AI எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றதான் இந்த ஒரு வேலையில நீங்க செய்ய போறீங்க. சரிங்களா, ஸோ சேலஞ்ச் வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி ஒன்று வைப்பாங்க. அந்த டெஸ்ட்டை நீங்கள் எப்படி சால்வ் பண்ணுறீங்க அப்படின்றது தான் இருக்கும். சரிங்களா, ஸோ எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அப்படின்றது இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தா ஓகே, ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக. ஸோ ஸ்கில்ஸ் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் ஃப்ரேம் ஒர்க் நான் சொல்லலையா, React.js அதை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அது போக இந்த ஒரு லொக்கேஷன், ஒர்க் லொக்கேஷன் எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தா பெங்களூர்ல தான் சொல்லியிருக்காங்க. சேலஞ்ச் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒரு கொஸ்டின் இருக்கும். அந்த ஒரு கொஸ்டினை நீங்க 2 மணி நேரம் 3 நிமிஷம் 30 நிமிஷம், அதாவது 2.5 மணி நேரத்துல நீங்க வந்து சால்வ் பண்ணி அதை வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அது போக 2 டெக்னிக்கல் ரவுண்ட் இருக்கும், 1 மேனேஜ்மெண்ட் ரவுண்ட் இருக்கும், 1 HR ரவுண்ட் இருக்கும். இந்த ரவுண்ட் எல்லாம் நீங்க கிளியர் பண்ணிட்டீங்களா, டக்குன்னு இமீடியட்டா உங்களுக்கு வேலை தாங்க, ஃபைனல் ஆஃபர் உங்களுக்கு கிளியர் பண்ணி இமீடியட்டா கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா, இது தவிர வேற ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃப்ரண்ட் எண்ட்ல HTML, CSS, React.js, பேக் எண்ட்ல Python பிளஸ் FastAPI யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. டேட்டா பேஸ் வந்து Postgres, கிளவுட் டெவலப்மெண்ட் வந்து GCP யூஸ் பண்ணியிருக்காங்க, CICD, Jenkins, Ansible இது தாங்க உங்களுடைய டெக் ஸ்டாக்கு. ஸோ இந்த டெக் ஸ்டாக்ல தான் நீங்க போய் ஒர்க் பண்ண போறீங்க. சரிங்களா, இதுல ப்ரியர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ரெபாசிட்டரி, GitHub ரெபாசிட்டரியும் கொடுத்துருந்துருக்காங்க. இந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லீவ் பண்றேன், இதை கிளிக் பண்ணி பாருங்க. டெஃபினட்டா யாரா இருந்தாலும் இந்த சேலஞ்ச் சிம்பிளா இருக்கிற ஒரு சேலஞ்ச் தாங்க இது, ட்ரை பண்ணி பாருங்க. டெஃபினட்டா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா யாருக்கு தெரியும், நம்ம கிளியர் பண்ணலாம், எல்லாரும் கிளியர் பண்ணலாம், யார் நமக்கு இது வரும் நமக்கு இது வராது அப்படியெல்லாம் நம்ம யோசிக்க தேவையில்லை, எல்லாரும் கிளியர் பண்ணலாம். அட்லீஸ்ட் முயற்சி பண்ணாதான் நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு போக முடியும் இல்லையா. ஸோ முயற்சி பண்ணி பாருங்க, லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸாக லீவ் பண்றேன். மறக்காம இந்த சேலஞ்சை பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, லைஃப்ல செட்டில் ஆகுங்க. நன்றி மக்களே.